இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நம்பக மாற பார்வை சூரியனின் அத்தனை யூடியூப் சொந்தங்களுக்கும் இனிமையான வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியின் வழியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இலங்கையில் இன்றைய தினம் பரவலாக பேசப்பட்ட செய்திகளின் கண்ணோட்டத்தை இன்றைய காணொளியின் வழியாக நாங்கள் உங்களுக்கு தரையிருக்கின்றோம் உலக சந்தையில் உர மூடைகளின் விலைகள் குறைவடைந்தமை காரணமாக இலங்கையிலும் பல உர வகைகளின் விலைகள் குறைவடைந்திருப்பதாக உர இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது உலக சந்தையில் உரமூடையின் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் இன்றைய தினம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் யூரியா மற்றும் தேயிலை உரமூடை உள்ளிட்ட ஏனைய சில உர வகைகளின் விலைகள் குறைக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதன்படி ஐம்பது கிலோகிராம் திரையுடைய ஒரு மூடை யூரியா உரத்தின் விலை இன்று முதல் பத்தாயிரம் ரூபாவால் குறைக்கப்படுவதாக உர இறக்குமதியாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் நந்தன சமரகோன் தெரிவித்திருக்கிறார் ஐம்பது கிலோகிராம் திரையுடைய யூரியா உரம் ஒரு மூடை ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட அது மாத்திரமில்லாமல் தேயிலை தோட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் யூரியா உரமூடையின் விலை ஆயிரம் ரூபாவால் குறைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உலக சந்தையில் உரமூடையின் விலை தற்போது குறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன எது இருந்தாலும் மரக்கறிகளுக்காக பயன்படுத்தப்படும் உரத்தின் விலையினை குறைக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது மரக்கறி உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உரத்தின் விலை சர்வதேச சந்தையில் தற்போது வரையில் அதிகரித்து காணப்படுகின்றமையினால்தான் மரக்கறி உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உர வகைகளின் விலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு கடன் வழங்குவது குறித்து முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது கடந்த பதினாறாம் திகதி இலங்கை அதிகாரிகளுடன் கடன் தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியதாக இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தை மேற்கோள்காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கைக்கு இந்தியா இந்த ஆண்டு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய ரத்தத்தில் உள்ள சீனியன் அளவை குறைக்கக்கூடிய மருந்தொன்றை ருகுணு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழுவொன்று கண்டுபிடித்திருக்கிறது ரத்தத்தில் கலந்திருக்கும் சீனியின் அளவை குறைக்கக்கூடிய ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மருந்தை ருகுணு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழுவொன்றுதான் கண்டுபிடித்திருக்கிறது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிக்கக்கூடிய விசேடமான ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இடம்பெற்றிருக்கிறது கராபிடியவில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில்தான் நேற்றைய தினம் இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அதன்போது கருத்து தெரிவித்திருக்கும் அந்த குழுவின் தலைவரும் மருத்துவ பீடத்தின் உயிரியல் துறை பேராசிரியருமான அனோஜா அத்தநாயக்கர் கோவக்காய் செடியில் இருந்துதான் இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் கோவக்காய் இலையில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள் தொடர்பில் நீண்டகால ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நீண்டகால ஆய்வுக்கு பின்னர் இந்த மருந்தை தயாரிக்க முடிந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆய்வின் முடிவுகளின்படி கோவகாய் செடியின் இலைகளில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள் எங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சீனியின் அளவை குறைக்க பெரிதும் உதவுவதாக ஆய்வாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இதனை பயன்படுத்தி மருத்துவ வில்லைகளை தயாரித்துக் கொள்ள முடியும் இந்த மருந்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டு பரிசோதனை நீரிழிவு நோயாளிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மிக பெரும் வெற்றியும் அடைந்திருக்கிறது இந்த மருந்துக்கான காப்புரிமை தற்போது பெறப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் எப்படி இருந்தாலும் கோவக்காய் செடியை மக்கள் எந்தவித காரணத்திற்காகவும் வெறுமனை சாப்பிட வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் அரசத்துறையினரின் கட்டாய ஓய்வு வயதில்லை அறுபதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு துறையின் கட்டாய ஓய்வு வயது அறுபது என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு சுமார் முன்னூறு விசேட மருத்துவர்கள் ஓய்வு பெற வேண்டிய நிலையில் உள்ளதாக விசேட மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இது துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு நெருக்கடியான நிலையாக அமைந்திருப்பதாகவும் அந்த சங்கம் கூறியிருக்கிறது ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மருத்துவ நிபுணர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாளாக அது அமையும் என்றும் அவர்கள் தமது அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் றையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நாற்பத்தி மூன்று விசேட வைத்திய நிபுணர்களும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் முப்பது விசேட வைத்திய நிபுணர்களும் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையின் பதினேழு விசேட வைத்திய நிபுணர்களும் சிறுவர் வைத்தியசாலையின் பதினைந்து விசேட வைத்திய நிபுணர்களும் மகரகம அபேக்சா வைத்தியசாலையின் ஒன்பது விசேட வைத்திய நிபுணர்களும் இதன்போது ஓய்வு பெற உள்ளனர் மாத்திரமில்லாமல் சுமார் எட்டு எலும்பு மச்சை மாற்று தொடர்பான விசேட மருத்துவர்களும் டிசம்பர் முப்பத்தோராம் திகதியுடன் ஓய்வு பெற உள்ளனர் இது மருத்துவத்துறையில் பெரும் பின்னடைவாக அமையும் என மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது தோட்ட தொழிலாளர் ஒருவர் முழுமையாக வேலை செய்யும் பட்சத்தில் ஒரு நாள் ஊதியமாக அவருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என செந்தில் தொண்டமான் வலியுறுத்தியிருக்கிறார் மஸ்கெலியா பெருந்தோட்ட நிறுவனம் தமது உறுதிமொழிகளை எழுத்து மூலம் வழங்காமல் அதனை முழுமையாக அமுல்படுத்தும் வரையில் ஒரு கிராம் தேயிலையை கூட தொழிற்சாலையை விட்டு வெளியில் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் தோட்ட தொழிலாளர் ஒருவர் முழுநாள் வேலை செய்யும் போது அவருக்கு கட்டாயமாக ஆயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் மஸ்கெலியா பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எது அப்படி இருந்தாலும் சம்பள நிர்ணய சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் இந்த உறுதிமொழிகள் நடைமுறைக்கு வரும் வகையில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறாா் இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் பரவலாக பேசப்பட்ட செய்திகள் இன்னும் ஒரு காணொலியின் வழியாக இலங்கையில் பரவலாக பேசப்பட்ட செய்திகளின் கண்ணோட்டத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வணக்கங்களோடு விடைபெறுவது மனோபிரியா வாமதேவன்